ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. ஓம் நமோ நாராயணாய. இன்று மார்கழி 22 நாள். திருப்பள்ளி எழுச்சியின் 2 பாடலையும் திருப்பாவையின் 22 பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையெழ நயனக் கடிமலர் மலர மற்று அன்னல் அம்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. சென்ற பாடலில் இறைவனின் நினைவு குழம்பிய மனதில் இதய தாமரையை விழித்து எழச் செய்யும் என்பதை உணர்த்திய மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலில் இறைவனின் திருக்கண்களிலிருந்து வெளிப்படும் கருணை தேனை பருகிய அடியவர்கள் வண்டுகளைப் போல ரீங்காரம் பாடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. காலையில் சூரியன் உதித்து புற இருளை போக்குவது போல் இறைவனின் ஞானச் சுடரால் ஆன்மாக்களின் அறியாமை என்னும் இருள் நீங்குகிறது. இறைவனின் கருணை கண்களிலிருந்து வெளிப்படும் தேனை உறிஞ்சிய அடியவர்கள் வண்டினைப் போல ரீங்காரம் செய்து இறைவனின் புகழ்பாடி மகிழ்கின்றனர். நிலைத்த இன்பமாகிய வீடு பேற்றினை வழங்குகின்ற கருணை கடலே பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக என்று இறைவனிடம் மாணிக்கவாசக பெருமான் வேண்டுகோள் வைக்கிறார். பிறவாமை என்னும் நிலைத்த இன்பத்தை பெற மலர் போன்ற இறைவனின் திருப்பாதங்களை வண்டுகளைப் போல சரணடைய வேண்டும் என்பதை இப்பாடல் மூலம் அறிந்து கொள்ளலாம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையெழ நயனக் கடிமலர் மலர்மற்று அன்னல் அங்கனாம் திருப்பெருந்துறையில் உறைந்துள்ள சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் இந்திரதேவனின் திசையாகிய கிழக்கு பகுதிக்குச் சென்றுவிட்டான். ஆதவன் உதயமானதால் புற உலகில் உள்ள இருளானது மெல்ல மெல்ல நீங்கி ஒளிவெள்ளம் எங்கும் பரவி நிற்கின்றது. அதுபோல இறைவனே உயிர்களின் அறியாமை என்னும் அகையுருளை போக்குவதற்காக ஞான ஒளியை வழங்கும் வண்ணம் உன்னுடைய மலர் போன்ற முகத்தில் உள்ள கருணை கண்கள் மெல்ல மெல்ல திறக்கின்றன. சூரிய உதயத்தால் மலரும் தாமரை மலர்களில் உள்ள தேனை உண்டு ரீங்காரம் செய்யும் வண்டுகளைப் போல உன்னுடைய கண்களிலிருந்து வழியும் கருணை தேனை உண்டு அடியவர்கள் உன்னுடைய புகழை இன்பத்தோடு பாடி ரீங்காரம் செய்கின்றனர். ஆனந்தமாகிய அருட்செல்வத்தை வாரி வழங்கும் மலையே, கடல் போன்ற நிலைத்த இன்பமாகிய வீடு பேற்றினை உடையவனே, பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக என்று இறைவனை மாணிக்கவாசக பெருமான் துயில் எழுப்புகிறார். இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில், இறைவனின் கண்களில் வழியும் கருணை தேனாகிய நிலைத்த இன்பமான வீடு பேற்றினை பெற அவனுடைய திருவடிகளின் புகழினை பாடி சரணாகதி அடைய வேண்டும் என்று இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து திருப்பாவை 22 பாடல். அடுத்து திருப்பாவை பாசுரம் 22. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இப்பாடலின் விளக்கம். இந்த பாசுரத்தில் கோபியர்கள்
கண்ணனின் அருளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கோபியர்களே, நீங்கள் எல்லோரும் வந்த காரணம் என்ன என்று கண்ணன் கேட்கிறான். உன்னை விட்டு பிரிந்திருந்த சாபம் நீங்க வேண்டும். இனியும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. போகப் பொருட்கள் நிறைந்த இந்த பூமியில் வாழும் அரசர்கள் மற்றும் ஏனையோரும் இது நிரந்தரம் இல்லை, இறைவனின் கருணையே நிரந்தரம் என்று உன்னை நோக்கி வர வேண்டும். எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்பவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றி காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன்னை வந்து அணுகியுள்ளோம். எங்கள் மீது உன் கடைக்கண் பார்வையை சிறிது சிறிதாக காட்ட மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் ஒரு சேர உதித்தது போல் அழகிய கண்கள் இரண்டையும் எங்கள் மீது விழித்தாயென்றால் எங்கள் சாபங்கள் யாவும் அழிந்துவிடும் என்று நோன்பிருக்கும் பெண்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இப்பாசுரமும் ஆணவம் தொலைத்து வந்திருக்கும் தன்மையை காட்டுகிறது. கண்ணனின் அரண்மனை வாயிலில் பெருங்கூட்டம் ஒன்று நிற்கிறது. ஆணவத்தை தொலைத்துவிட்டு கண்ணனுடைய நட்பை பெற வேண்டும் என்பதற்காக வந்து நிற்கிற கூட்டம். கடவுளை அணுகுவதற்கு தடையாக இருப்பது ஆணவம். தடையை வென்று எம்பெருமானை அடையும் வழியை இவ்விரண்டு பாசுரங்களும் விளக்குகின்றன. கிங்கிணி என்பது சலங்கையிலும் கொலுசிலும் காணப்படும் முத்துப்பரல். இதற்குள் முத்து போன்ற சிறு மணி இருக்கும். கிங்கிணி முழுவதுமாக மூடப்படாமல் பாதி திறந்திருக்கும். அப்போதுதான் உள்ளிருக்கும் மணி உருள உருள அதன் ஓசை இனிமையாக ஒலிக்கும். அதை கூடுதலாக மூடினால் ஒலி கேட்காமல் மழுங்கும். கூடுதலாக திறந்தால் உள்ளிருக்கும் மணி வெளியே விழுந்துவிடும். கண்ணனை கண்விழிக்கச் சொல்பவர்கள் முழுவதுமாக கண்களை திறந்தால் தம்மால் தாங்க முடியாது என்பதால் சிறிது சிறிதாக விழிக்கக் கோருகிறார்கள். கிங்கிணி தக்க அளவு திறந்திருப்பது போல் கண்களும் தக்க அளவு திறக்க வேண்டும். கடவுளின் கண்கள் நல்லவர்களுக்கு சந்திரனாகவும் தீயவர்களுக்கு கதிரவனாகவும் இருக்கின்றன என்பதே இப்பாடலின் உட்கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.